வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்கள் பேசும் காவியம் எபிசோட் நம்பர் 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவரும் வெளியே நின்று கொண்டு இருக்க ஆதி அம்மா என்று அழுது கொண்டு இருக்க அவரை சமாதானப்படுத்தி தூங்க வைத்தார் சுந்தரம். அப்பொழுது அவர் ஃபோன் அடிக்க ஆதி சோல்டரில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு கால் அட்டன் பண்ண மறுமுனையில் சரஸ்வதி, அங்கே நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்க என்று கூறினார். அதற்கு சரி, நான் சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார். கால் கட் பண்ணிட்டார். இப்போது சுந்தரத்துக்கு தனக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று சந்தோஷப்படுவதா, இல்லை அம்மா இப்படி இருக்கிறார்கள் என்று வருத்தப்படுவதா என்று ஒருவித குழப்பமான நிலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்க வசந்த் பதட்டத்துடன் இங்கேயும் அங்கேயும் நடந்தை போட்டு கொண்டு இருக்க டாக்டர் வெளியே வந்து, அகிலா மயக்கத்தில்தான் உள்ளார், உங்களுக்கு ராஜகுமாரன் பிறந்துள்ளான் என சொன்னார். வசந்த் அகிலா எப்படி இருக்கா என்று கேட்பதற்குள், சுந்தரம் அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்க டாக்டர், சி இஸ் ஃபைன் நவ், நீங்கள் போய் பார்க்கலாம், கொஞ்ச நேரத்தில் கண் விழித்து விடுவார் என்று சொல்ல, இதை கேட்டு ஆதியும் வசந்தும் அரை மனதுடன் சந்தோஷம் அடைந்தனர். ஏனென்றால் அகிலாவிற்கு எதுவும் ஆகவில்லை என்றாலும் பெண் குழந்தை பிறக்கவில்லை என்று வருத்தத்துடன் தான் இருவரும் போய் அகிலாவை பார்ப்பதற்குள் அகிலா கண் விழித்து சுந்தரத்தை எங்கே என்று கேட்க நர்ஸ் வெளியே வந்து, சுந்தரம் யார், அவர்களை அகிலா கூப்பிடுகிறார் என்று சொல்ல, மூவரும் உள்ளே சென்று பார்த்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்க, நான் நல்லா இருக்கிறேன், குழந்தை பிறந்த அகிலா சந்தோஷத்துடன் அடைய சுந்தரத்திற்கு நன்றி கூற, அதற்கு சுந்தரம், அம்மா இது என் கடமை, இதற்கு நீங்கள் போய் என்னிடம் நன்றி கூறலாமா என்று கேட்க அகிலா சுந்தரத்திடம், உன் மனைவி பிரசவ நேரத்தில் நீ என் உயிரின் வம்சத்தையும் காப்பாற்றி இருக்கிறாய், இதற்கு நான் நன்றி கூறக்கூடாதா என்றால் எப்படி சுந்தரம் என, ஏன் என் நன்றியை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ என்று கேட்க சுந்தரம் பதறி, இல்லையம்மா ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற, அதற்குள் வசந்த் டாக்டரிடம், அகிலாவை எப்போ டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று கேட்க, நீங்கள் இப்போவே டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்று கூறினார்.
அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். அப்பொழுது நில்லுங்கள் என்று ஒரு குரல். அது யார் என்று வரும் தொடரில் பார்க்கலாம். தொடரும்.